ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், அப்ளிகேஷன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் ப்ளே எ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் அவர் எவரி டே லைஃப். அப்போ இந்த ஒவ்வொரு மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளுக்கு எவ்ரிடே லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது. ஸோ மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சால் தான் அதை எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாங்கிறது தெரியும். ஸோ எலாஸ்டிக் பிஹேவியர் இஸ் ஒன் such property which especially decides the structural design of the columns and beams of building. அப்போ எலாஸ்டிக் பிஹேவியருங்கிறது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அதுதான் வந்து ஒரு கட்டடம் அல்லது ஒரு பாலம்லாம் கட்டும்போது அந்த காலம்ஸ் அந்த பில்டிங்குடைய பீம்ஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். As far as structural engineering is concerned, the amount of stress that the design could withstand is a primarily safety factor. அப்போ ஒரு கட்டடம் வந்து எந்த அளவு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அது தாங்க முடியும், அது வந்து எவ்வளோ வருஷத்துக்கு தாங்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிஞ்ச்னால் அதில் எவ்வளோ வெஹிக்கிள் வரைக்கும் போகலாம், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும், அதை மொதல் பார்ப்பாங்க. தட் இஸ் த ப்ரைமரி சேஃப்டி ஃபேக்டர். எ பிரிட்ஜ் ஹேஸ் டு பி டிசைன் இன் சச் எ வே இட் ஷுட் ஹாவ் த கெப்பாசிட்டி. என்னென்ன கெப்பாசிட்டின்னு பாருங்கள், வித் ஸ்டாண்ட் த லோட் ஆஃப் த ஃப்ளோவிங் டிராஃபிக். அது மேலே போகக்கூடிய அந்த டிராஃபிக்குடைய லோடு, அந்த இடத்துல வீசக்கூடிய அந்த விண்டோட ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் அண்ட் ஈவன் இட்ஸ் ஓன் வெயிட், அந்த பிரிட்ஜோட ஓன் வெயிட், இதெல்லாம் அது தாங்குகிற மாதிரி அந்த பிரிட்ஜை என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைன் பண்ணுவோம். அப்போ த எலாஸ்டிக் பிஹேவியர் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் த பெண்டிங் ஆஃப் பீம் இஸ் எ மேஜர் கான்சர்ன் ஓவர் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பில்டிங்ஸ் ஆர் பிரிட்ஜ். ஸோ அந்த எலாஸ்டிக் பிஹேவியர், அதாவது அந்த எந்த அளவுக்கு அந்த பீம் வந்து பெண்ட் ஆகுது, அதுதான் அந்த பிரிட்ஜோட ஸ்டெபிலிட்டி ஏன் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், டு ரிடியூஸ் பெண்டிங் ஆஃப் எ பீம் ஃபார் எ கிவன் லோட் ஒன் சூட் யூஸ் த மெட்டீரியல் வித் ஹையர் வேல்யூ ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறான். அதாவது அந்த ஒரு பிரிட்ஜ் மேலே வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் போகும்போது அது வளையாமல் இருக்கணும், அப்போ அதனுடைய பெண்டிங்கை ரிடியூஸ் பண்ணணும். அப்போ பெண்டிங்கை ரிடியூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னா, அதில் வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாக வரக்கூடாது. ஸ்ட்ரெயின் அதிகமாக வரலன்னா தான் நம்மளுக்கு மாடுலஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதனால் த மெட்டீரியல் விஸ் ஹை யங்ஸ் மாடுலஸ் அதை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கானா, ஸ்டீல் இருக்கிறதுலே ஸ்டீலுக்கு தான் ஹையர் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் அலுமினியம் ஆர் காப்பர். அயன் வந்து அதுக்கப்புறம் தான் வருது. அதனால தான் ஸ்டீல் இஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர்ட் இன் த டிசைன் ஆஃப் ஹெவி டியூட்டி மெஷின்ஸ் அண்ட் அயன் ராட்ஸ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங். ஸோ நம்ம ஸ்டீல் கம்பிகளை அதனால தான் இந்த கட்டடம் அந்த பிரிட்ஜு இந்த மாதிரி ஃப்ளைஓவர்ஸ்கெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க்கை பார்க்க போகிறோம். விச் ஒன் இஸ் மோர் எலாஸ்டிக், ரப்பர் ஆர் ஸ்டீல் அப்படின்னு கேட்குறான். ஸோ இதில் நம்ம ரொம்ப ஸ்டூடெண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவான், ரப்பர் தான் சார் ஈஸியாக வளையும், அதுதான் சார் முக்கியம்னு சொல்லிடுவான். மோர் எலாஸ்டிக் நேச்சருங்கிறது எது அப்படின்னா ஸ்டீல். ஏன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெண்டுக்கும் அப்ளை பண்ணும்போது ஸ்டீலில் வந்து இங்கே ரப்பரில் அதிகமாக ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகும், ஸ்டீலில் கம்மியாக ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினா, அப்போ ஸ்ட்ரெயின் வந்து குறைவாக இருக்கிறது எதுக்கு, ஸ்டீலில் தான். அப்போ ஸ்ட்ரெயின் குறைஞ்சிச்சுன்னா யங்ஸ் மாடுலஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதை தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்கான். இஃப் அன் ஈக்குவல் ஸ்ட்ரெஸ் இஸ் அப்ளை டு போத் ஸ்டீல் அண்ட் ரப்பர் த ஸ்டீல் ப்ரொடியூஸ் லெஸ் ஸ்ட்ரெயின்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ த யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஹையர் ஃபார் ஸ்டீல். அதனால் யங்ஸ் மாடுலஸ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும், ஸ்டீலுக்கு அதிகமாக இருக்கும், ரப்பருக்கு குறைவாக இருக்கும். ஸோ த ஆப்ஜெக்ட் விச் ஹேஸ் ஹையர் யங்ஸ் மாடுலஸ் இஸ் மோர் எலாஸ்டிக். எந்த ஆப்ஜெக்டுக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருக்கோ
அந்த ஆப்ஜெக்ட் தான் மோர் எலாஸ்டிக்காக இருக்கும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 2 மார்க் க்வெஸ்சன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.